தீபாவளி பண்டிகைக்கு புத்தாடை வாங்கும் அளவுக்கு பட்டாசு வாங்குவதிலும் அதிக கவனம் செலுத்துகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் சந்தைக்கு வரும் புது வகையான வெடிகளை தேடி வாங்கி வெடிக்கிறோம் பட்டாசு வெடிப்பில் நமக்கு அளவற்ற மகிழ்ச்சி என்றால் பிராணிகளுக்கு அந்த சத்தம் பேரிடியாக உள்ளது பட்டாசு வெடிப்பதால் பிராணிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு தீபாவளி என்றாலே பட்டண நினைவுக்கு வருவது பட்டாசு பட்டாசை மறக்காமல் நினைவில் வைத்திருக்கும் நாம் ஒன்றை மற்றும் மறந்து விடுகிறோம் அவைதான் நாம் வளர்க்கும் செல்ல பிராணிகள் மற்றும் தெரு விலங்குகள் பட்டாசு வெடிக்கும் போது உருவாகும் சத்தம் நமக்கு ஏற்படுத்தும் பாதிப்புகளை விட மிக அதிகமான பாதிப்பை பிராணிகளுக்கு ஏற்படுத்தும் என்பது நம்மில் பலருக்கு தெரிவது கூட இல்லை பண்டிகை கொண்டாடும் சந்தோஷத்தில் பிராணிகளை மறந்து விடுகிறோம் பட்டாசு வெடிக்கும் போது பிராணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் ப்ளூ கிராஸ் ஆஃப் மெட்ராஸ் அமைப்பின் பொது மேலாளர் டான் வில்லியம் தீபாவளி கொண்டாடும் போது இந்த மிருகத்துக்கு வந்துட்டு ரொம்ப பாதிப்பு ஏற்படுது இந்த மிருகம் வந்துட்டு அவங்க பொதுவாக வந்துட்டு அவங்க உணவு தேடுறது வந்துட்டு எல்லாம் மோப்பத்தனால் இல்லை வந்துட்டு அவங்க பாதுகாப்பு வந்துட்டு காதால் தான் வந்துட்டு சென்ஸ் ஆஃப் ஹியரிங் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லிங் வந்துட்டு ரொம்ப ஹை அதனால் வந்துட்டு நம்ம வெடி வெடிச்சிட்டு அவங்கள ட்ராமடைஸ் பண்ணுறதோ இல்லை புகை உரு உ உண்டாக்கி அவங்கள வந்துட்டு கஷ்டப்படுத்துகிறோ வந்துட்டு நம்ம செய்ய வேண்டாம் வீட்டில் வளர்ப்பு பட்டாசு போது பிராணிகளுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் வீட்டில் வளர்ப்பு பெட்டு அனிமல்ஸு அவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு காலரில் அந்த நாய் காலரில் வந்துட்டு முழு அட்ரெஸ்ஸு டெலஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி வச்சுடுங்க பிகாஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவன் வந்துட்டு வெடி வெடிக்கும்போது உங்கள் நாய் வந்துட்டு பயந்து போய் உங்கள் வீட்டு விட்டே ஓடிடும் ப்ளூ கிராஸ் கண்டுபிடிச்சி திரும்பி கொடுக்கறதுக்கு வந்துட்டு உதவலாம் நீங்கள் வந்துட்டு உங்கள் பெட்டு வந்துட்டு இந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு நல்லா அழகாக வச்சுருக்கலாம் அவன் பயந்து போய் கடுப்பான் தண்ணி வந்துட்டு நிறைய கொடுக்கலாம் இன்றைய இளைய தலைமுறையினர் செல்ல பிராணிகளின் மீது அதிக அக்கறையும் பரிவும் வைத்திருக்கிறார்கள் பிராணிகளுக்கு தொந்தரவு ஏற்படாத வகையில் இந்த தீபாவளியை கொண்டாடப் போவதாக கூறுகிறார்கள் அவர்கள் எப்படி தீபாவளி கொண்டாட திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்பதை அவர்களே சொல்கிறார்கள் இந்த வருஷம் தீபாவளியை நம்ம பச்சை பசுமையாக கொண்டாடலாம் பட்டாஸ் கொளுத்த வேணாம் ஸோ நம்ம தெருவில் இருக்கிற நாய் பூனை கழுதை எல்லாத்தையுமே வந்து நம்ம பட்டாஸ் வெளி பட்டாஸ் வெடிக்காமல் கொஞ்சம் சேஃபாக வச்சிக்கலாம் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் இந்த ஏர் பொல்யூஷன்னால் அனிமல்ஸ்க்கு நிறைய டிஸ்டர்ப் ஆகுது அதோட நேச்சுரல் ஹேபிட்டட் வந்து ரொம்ப பொல்யூட் ஆ பொல்யூட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணும் அதுக்காக நம்ம இந்த தீபாவளியை வந்து பட்டாஸ் வெடிக்காமல் வே வேறு விதத்தில் கிரீன்லாம் செலிப்ரேட் பண்ணும் தீபாவளி என்றால் வெடித்தமும் புகையும் இருக்கும் தான் ஆனால் அதை நம்மால் குறைக்க முடியும் இப்படி செய்வதால் நமக்கு மட்டுமில்லை பிராணிகளுக்கும் மகிழ்ச்சியான தீபாவளியாக அமையும் என்பதை மறுக்க முடியாது நியூஸ் எயிட்டின் செய்திகளுக்காக கருணாகரன்